ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக நம்ம டெய்லி நூறுரூபாய் அனுமதிக்க முடியும் அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி நேம் வந்து ஃபோர்கார்ட் இது நம்ம கடை அதாவது இந்த கம்பெனி வந்து ஒரு பொருளை அடிப்படையாக வச்சு தான் ரன் ஆகிட்டுருக்கு மளிகை பொருளை அடிப்படையாக வச்சு அதை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி தான் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவும் ப்ளஸ் யூடியூப் மூலமாகவும் விளம்பரம் படுத்துனோம்னா நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எப்படி அப்படின்னா நம்ம டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா நூறுரூபா நமக்கு கொடுத்துருவாங்க அது இல்லாமல் யூடியூப் மூலமாகவும் பண்ணலாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தனியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு தனி வீடியோஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு எப்படி என் பண்ணுறது மட்டுந்தான் அதில் பார்க்க போகிறோம் டெய்லி நூறுரூபாலருந்து அதிகபட்சம் ஐயாயிரூவா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருப்போம் அது பழைய பிளான்ஸ் இப்போ புது பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ ஜாயினிங் ஃபீஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் மூவாயிரரூபா கட்டி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் ஆறு வகையான இன்கம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா நூறுபா விளாட்டில் கொடுத்துருவாங்க அடுத்து ரெஃபர் போனஸ் ரெஃபர் ரெஃபர் போனத்தை பொறுத்தளவு ரெஃபர் போனஸ்ங்கிறது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா முந்நூறுபா உங்களுக்கு ரெஃபர் போனஸாக கொடுத்துருவாங்க நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இத்தனை இத்தனை பேர் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் எத்தனை பேர் சேர்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலா நூ முந்நூறுபா முந்நூறுபா உங்கள் வேளாட்டில் கொடுத்துருவாங்க மூணாவது பைனரி போனஸ் பைனரி போனஸுங்கிறது உங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் பைனரி பைனரிக்கு வந்து நூறுரூபா கொடுப்பாங்க அதிகபட்சம் ஐநூறுரூவா வரைக்கும் கூட கொடுப்பாங்க அது நீங்கள் பிளான்ஸை பொறுத்து அவங்க ஜாயின் பண்ணுற பிளான்ஸை பொறுத்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க இது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் இது மாதிரி இருந்தாங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ இந்த மாதிரி பேர் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுரூபா வேலெட்டில் கொடுத்துருவாங்க இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஆயிடும் அவங்களுக்குல ரெண்டு பேர் சேர்த்தாங்கனாலும் அதுவும் பேர் தான் ஆகும் அதுவும் உங்களுடைய கவுண்டரில் தான் வரும் இது மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் டேரெக்டில் டேரெக்ட் ஜாயின் பண்ணி அவங்களுக்குல ரெண்டு பேர் கொண்டு வந்தாலும் அதுக்குரிய முந்நூறுபாயும் உங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா அதாவது லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒருத்தர் டீம் லெஃப்ட்டு டீமில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ரைட் டீம்லேயும் அதே மாதிரி ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே பேர் இது மாதிரி பேர் ஆகிச்சுனா இதுதான் பைனரி போனஸ் வேறு ஒன்றும் இல்லை நாலாவது ரீபர்ச்சேஸ் போனது அதாவது நம்ம கம்பெனிலே மளிகை பொருட்கள் இருக்குதுல்ல இதை நம்ம ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்பொழுது நமக்கு பத்து பர்சன்ட் அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வச்சுருக்கோம் டிஸ்கவுண்ட் கூ டிஸ்கவுண்ட் ஆகும் ப்ளஸ்ஸு பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கம்பெனி தரப்பில் நம்ம இருபத்தஞ்சு லெவல் வரைக்கும் நமக்கு கமிஷன் வழங்கப்படும் உங்களுக்கு கீழே இருபத்தஞ்சு லெவல் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லெவலில் யாரோ ஒருத்தங்கள் வாங்கினாலும் அதுக்குரிய கமிஷன் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு இதுதான் அந்த லெவல் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜில் நமக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் லெவலுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் செகண்ட் லெவலுக்கு இருபது பர்சன்டேஜ் தேர்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட் நாலாவது பத்து பர்சன்டேஜ் இது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்கும் அதாவது அவங்க அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அந்த பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த பர்சன்டேஜ் கணக்கு அஞ்சாவது ஸ்டோர் ரெஃபரல் ஃபோனஸ் இது அப்படின்னா ஒரு மளிகை கடை இருக்காங்கல்ல அவங்கள நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் நம்ம கம்பெனியில் ஜாமான் மளிகை பொருட்கள் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் நமக்கு பத்து பர்சன்டேஜ் கமிஷனை கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு பேக்கேஜ் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குனாங்க அப்படின்னா நமக்கு ரூபாய் கிடைக்கும் ஒன் லேக்கு வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்டேஜ் பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் ஆறாவது பின் பிரான்சைசி போனஸ் இது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஐடி போடுவீங்கல்ல புதுசாக நீங்கள் ஐடி போடணும் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கே அமௌண்ட்டு பே பண்ணி போடுவோம் இது பின் ப்ரான்சிங்கிறது நம்ம அதை அக்கௌண்ட்டை பின் வந்து மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளே ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது சரிங்களா இதில் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இதுவும் ஒரு சேல்ஸ் மாதிரி தான் நீங்கள் பத்து ஐடி அதாவது முப்பதாயிரம் கட்டி பத்து பின் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை பத்து ஐடி போட முடியும் சரிங்களா இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நூறுரூபாயிலேருந்து இரநூறுவாருக்கு நீங்கள் எண் பண்ணி முடியும் நீங்கள் அமௌண்ட் இருந்தால் இது மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எப்படி பண்ணுங்கிறத குரூப்பில் சொல்லுவாங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க விட்ராவல் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு அது வித்ராவலுக்கு மட்டும் நீங்கள் எந்த ரெஃபரும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க நீங்கள் ஐநூறுரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் மூன்று முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா முப்பது நாளுக்கு ஒரு முறை மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா இதுவே மூணு பேர்த்து டேரெக்டாக ரெஃபர் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாஞ்சு நாளுக்கு ஒருக்க நீங்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஆயிரரூவா நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் விட்ரால் பொறுத்தளவு இந்த ஐடி வேணுங்குன்னு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லா வரும் பிறந்த டைம்லாம் கிடையாது இதில் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கை கான்டெக்ட் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ